உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். யாராவது என் புள்ளைய வந்து காப்பாத்துங்களே. என் புள்ள மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறான். யாராவது என் பையனை வந்து காப்பாத்துங்க. என் புள்ளைய காப்பாத்துங்க. அந்த சொம்ப கொடுங்க. அங்க ஒரு குழந்தை உயிருக்கு ஆபத்து. அவனால மூச்சு விட முடியல. தண்ணி கொடுக்கணும். மூச்சு விட முடியலையா? அவ ஏதாவது முழுங்கிட்டானா என்ன? ஆமா காசு. அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அவனுக்கு வின் பைப் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே எமர்ஜென்சி ஏவி பஞ்சர் ப்ரொசீஜரை செஞ்சாகணும். அப்படின்னா கழுத்துல ஓட்டையா? எக்ஸாக்ட்லி. நீங்க டாக்டரா? நான் MBBS காக ப்ரிப்பேர். குட். அப்ப கவனமா கேளு. நீங்க டாக்டரா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு நோட்ஸ் கொடுக்கறீங்க? அந்த குழந்தை உயிரை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. கையை கொடுங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ, இந்த ஆம்புலன்ஸ் எங்க தான் மாட்டிட்டு இருக்கோம்? ஆட என்னப்பா, ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழிய விடுங்க. ஆம்புலன்ஸ் இங்க இருந்து போக முடியாது. அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாத்தணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சாக்கணும். ட்ரை பண்றேன். ஐயோ, என் பைக்கு, என்னோட பைக்கு. அவனை யாராவது புடிங்க. யாராவது என் பையனை வந்து காப்பாத்துங்களே. நகருங்க, நகருங்க. என்னாச்சு, ஏன் நின்னுட்டீங்க? ஐயோ, என் பையன் ரொம்ப துடிக்கிறானே, காப்பாத்துங்களே. யாராவது வாங்கல. வாங்க, உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும்ல. என்ன யோசிக்கிறீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நீங்க வாங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க. நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நீங்க டாக்டர் தானே? எப்படி இதயமே இல்லாம இருக்கீங்க? வாங்க டாக்டர் சார். நான் செக் பண்றேன். காசு முழுங்கிட்டான். இவனால மூச்சு விட முடியல. நான் பார்க்கறேன், கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்லப்பா. இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க வந்தது கடவுள் அருள் தான். இப்ப நீங்க சீக்கிரமா எமர்ஜென்சி ஏவி பங்க்சர் ப்ரொசீஜர் பண்ணிடுங்க. சீக்கிரமா, இப்பவே. ஒண்ணுலப்பா. டாக்டர் நானா நீயா? நான் என் வேலையை பார்க்கல. நீ கொஞ்சம் அமைதியா இங்க பாருங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐம் ரியலி சாரி. குழந்தைக்கு மூச்சே வரல. தைராய்டு கார்ட்டிலேஜ் சர்க்குவாய்டு. கார்ட்டிலேஜ்க்கு நடுவுல ஒரு பங்க்சர் பண்ணுங்க. அப்படி பண்ணா குழந்தையோட லங்ஸ்க்கு சுவாசம் போகும். ஒண்ணு இல்லப்பா. இந்த பொண்ணு என்ன உளறானே தெரியல. ஒருவேளை பண்றேன், இங்க நடக்கிற எல்லா பிளேமையும் இவ மேல போட்டு நான் அமைதியா இங்க இருந்தே கிளம்புறேன். ஏன்னா நான் ஒருவேளை அப்படி செய்யலன்னா இந்த பனாரஸ் கூட்டம் என்ன அடி அடி நடிச்சு உண்டு இல்லைன்னாக்கிடுவாங்க. சரி கிரீஷ், ஆரம்பி.
அட, உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு? இங்கதான் ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருக்காங்களே. இந்த ஒரு சாதாரண பொண்ணு என்கிட்டயே என் பேஷண்ட் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றா. இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் இந்த குழந்தைக்கு வைத்தியம் பாருங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வைத்தியம் பாருங்க. இல்ல, என்ன நீ அவமானப்படுத்திட்ட? இப்ப இவனுக்கு நீ தான் வைத்தியம் பண்ணணும். இப்ப இவன் உன் பேஷண்ட். அப்புறம் நீ எந்த ப்ரொசீஜரை எனக்கு சொன்னியோ, இப்ப அந்த ப்ரொசீஜரை நீ பண்ண போற. மறந்துடாத, ஒருவேளை இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை ஜெயிலுக்கு நான் அனுப்புவேன். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு குழந்தையோட உயிர் பிரச்சனை, ஆனா நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும் நீங்க போய் சொல்றீங்கன்னு, எனக்கு தெரியும். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க. முதல்ல என் பையனை காப்பாத்துங்க. என் பையன் செத்துக்கிட்டு இருக்கான். போங்க. அந்த டாக்டர் எங்க போனாரோ தெரியல. இப்ப என்கிட்ட வேற ஆப்ஷனும் இல்ல. ப்ளீஸ், இந்த குழந்தைக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன். சக்தி, நீ என்ன சொல்ற? வாங்க, காப்பாத்துங்க, வந்து காப்பாத்துங்க. செய்யணும்னு ஆன பிறகு எதுக்கு பயப்படணும்? ஹலோ மேடம், நீ என்ன பண்ற? மெடிக்கல் லைசன்ஸ் இல்லாம நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தா உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இப்போ இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, எனக்கு சொல்லி தராத டாக்டர் நான் தான், நீ கிடையாது. இந்த ப்ரொசீஜரை பத்தி நான் என்னோட நர்சிங் கோர்ஸ்ல கூட படிச்சேன். சிவபெருமானே, எனக்கு சக்தியை கொடுங்க. What the hell? நீ இப்போ என்ன பண்ற? அவன் செத்துடுவான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.